வெல்கம் டு சாத்விக் போஜன். இன்னைக்கு சாத்விக் போஜனில் டிஃப்ரெண்ட்டாக சமையல் இல்லாமல் நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய எளிமையான விநாயகர் பூஜை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நினச்சது எல்லாமே நடக்கிறது. நம்மளுக்கு கரெக்டான டைம் வரும்போது விநாயகர் நடத்தி கொடுப்பாரு. இப்போ எப்படி பண்ணணும், இந்த கோலம் எப்படி போடுறது, எல்லாமே நான் உங்களுக்கு முறையாக சொல்லித்தரேன். இந்த கோலத்தை எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த கோலத்தை வந்து டெய்லி போடணும். ஒரு ஈர துணியால் இந்த மாவை தொடச்சி எடுத்துட்டு டெய்லி போடணும். எவ்வளோ நாள்னா நம்ம கோரிக்கைகள் நிறைவேறுற மட்டும், இல்லைனா ஒரு கணக்கு வச்சுக்கணும். லேடிஸுன்றதுனால 21 நாள் பண்ணோம்னா கரெக்டாக வரும். 21 நாளும் இந்த கோலத்தை போடணும். அருகம்புல் இல்லைனாலும் கவலை இல்லை. நமக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூ வைக்கலாம், இல்லை மனசார பூ வச்சா மாதிரி நினச்சிட்டும் பண்ணலாம். நெய் விளக்கு தான் ஏற்றணுன்றது இல்லை, எண்ணெய் விளக்கு எது வேணால் ஏற்றிக்கலாம். உங்களுக்கே என்னென்ன விளக்கு என்ன அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கோலத்தை போட்டுட்டு உங்களோட கோரிக்கையை முதல் நாள் வந்து யார்கிட்டேயும் பேசாமல் கையில் கொஞ்சோண்டு பூவும் அச்சதியும் வச்சுட்டு மனசார பிள்ளையார்கிட்ட வந்து எப்படியாவது இதை நடத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிட்டு அவர் பாதத்தில் போட்டுட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், நான் வந்து விநாயகர் காரிய சித்தி மாலையே தொடர்ந்து 21 நாள் சொன்னேன். என்னோட பொண்ணு பண்ணும்போது விநாயகர் அகவல் சொன்னால், என்னோடய அக்கா வந்து வேலைக்கு போகிறதுனால டைம் இல்லைன்றதுனால பாலும் தெளி தேனும் அதை சொன்னான். என்றைக்கும் நம்ம விருப்பம்தான். செஞ்சுட்டு கற்பூரம் காமிக்க முடிஞ்சவங்க காமிக்கலாம், இல்லை இந்த நெய் விளக்கையே வந்து தீபமாக காமிச்சு உங்களால் முடிஞ்சது கல்கண்டு பழம் பால் திராட்சை பழம் எதுவுமே இல்லைனா ஒரு கப்பு தண்ணி கூட நைவேத்தியமாக வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். 21வது நாள் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழக்கட்டை இல்லைன்னா அவல் பொட்டுக்கடலை வெல்லம் இதெல்லாம் கலந்து வைக்கிறது, இல்லை வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய் கடனை 21 நாளில் அடைச்சிருவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. நம்மளுக்கு நியாயமான கோரிக்கைகள், அந்த 5 லட்ச ரூபா கடனுக்கு உண்டான இஎம்ஐ கட்டுற மாதிரி பண்ணி தருவார், இல்லை ஏதோ ஒரு வழி கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். எனக்கு குட்டி பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் மனதைரியத்தை கொடுத்து அதை கடந்து வரதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்பிக்கை இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக்.